வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களை, 90 நாள் சேலஞ்சில் வெற்றிகரமாக நம்ம வந்து இன்றைக்கி 10வது நாள் சேலஞ்சுக்கான வீடியோ இன்னைக்கு போடுறோம். சேலஞ்சு ஆரம்பிக்கலையே நான் சொல்லியிருந்தேனுங்க, சேலஞ்சு 90 நாள் தான், ஆனால் கிட்டத்தட்ட 100 நாள் வரை நீண்டு செல்லும். ஏன்னா இடையிடையில் சில முக்கியமான இப்போ லாக்டவுன் எல்லாம் ஓப்பன் பண்ணதுனாலங்க, ஸோ ஏதாவது வெளி வேலைகள் இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் சகோதரர்கள் கண்டினியூவாக பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க, இந்த முறை கூட பயணிக்கிற அனைவரும் நிச்சய 90-100 நாட்களுக்கு மேல் கடந்தாகணும் அப்படிங்கிற உறுதியோடைங்க. அதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் நான் சொல்லிடுறேன். முடிந்த அளவு சகோதரர்கள் வந்து மொபைல் ஃபோன் வைப்ரேஷன்ஸ் ஆச்சுங்களா, 2G இருந்தாலும் வேண்டாம் ஆச்சுங்களா, ஒரு கட்டுப்பாடு விதிச்சுக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து உங்கள் சொந்த பந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அதிகமாக பேசலாம், அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லிடலாம். நான் இந்த மாதிரி காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே நைட்டு ஒரு 6 மணிக்குள்ளே மட்டும்தான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன், ஸோ அதுக்குள்ளே எமர்ஜென்சின்னு கூப்பிட்டுக்கோங்க, இல்லைன்னா மறுநாள் கூப்பிடுங்க அப்படின்னு. வெளிநாடுகள்லாம் கேட்டிங்கன்னா ஃபோன்லேயே வாய்ஸ் மெயிலுக்கு தான் போகும் பெரும்பாலான கால்ஸ். அப்புறம் அவங்க வந்து பார்த்து ஓகே எத்தனை வாய்ஸ் மெயில் வந்திருக்குன்னு பார்த்து அதில் எது எது எதுக்கு ரிப்ளை பண்ணணுமோ அதுக்களவாக கூப்பிட்டு பேசுவாங்க. இந்த ப்ரெஷர் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், 24 hoursமே நம்முடைய காந்த ஆற்றலை வந்து இந்த மொபைல் கூட நமக்கே தெரியாமல் ஒரு கனெக்டிவிட்டி பண்ணிடுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேடு, உடலை எவ்வளவு தூரம் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டுங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கான பாதிப்பு உடல் அளவில் ஏற்படும். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை சுத்தமாக தவிர்த்துட்டேன். தவிர்த்தாச்சுன்னு வைங்களேன், யூஸே பண்ணுறதில்ல. அது வைஃபைக்காக மட்டும்தான் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால தான் நான் சகோதரர்களிடம் பலரும் நான் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 4-5 மணி நேரம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக மட்டுமே அந்த மொபைல் ஃபோனையும் நம்பரையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. மற்ற நேரம் எல்லாமே எந்த ஒரு வைப்ரேஷன் தேவையற்ற அலைச்சூழல்களுக்கும் சிக்கி கொள்ளாமல் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உறக்கம் வர்றது, காந்த ஆற்றல் அபரிமிதமாக விரயமாகாமல் இருக்கிறது போன்ற பல பெனிஃபிட்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் பிரம்மச்சரியத்தில் கடந்துட்டு போகிறதுக்கு நீங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். எப்போதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையின் ரெகுலரான ரொட்டீனை சிதைக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு நீங்கள் சுய இன்பத்தில் சிக்கிக்குவீங்க. ரெகுலராக சாப்பிடாமல் உணவு, அப்புறம் காலையில் இந்த நேரத்தில் எந்திரிக்காமல் மாற்றி எந்திரிக்கிறது, காலையில் கோல்டு ஷவர் பண்ணாமல் விடுறது, இது போல் எப்பெல்லாம் நாம் அன்றைய தினம் ரொட்டீனை தவறாமல் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம சிக்கிக்கிறோம். ஸோ உஷாராக உங்கள் வாழ்க்கையை கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் என்னங்க, அது வந்து மிகப்பெரிய கேடு அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி கட்டுப்பாடு இருக்கணும், அதுக்குள்ளே சுதந்திரமாக இருக்கலாம் தவறில்லை. ஆகவே சில விஷயங்கள் எஸ்என்டிஎல்லாம் செய்கிறத எஸ்என்டிஎல்லாம் செய்யுங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல சகோதரர்கள் வந்து ஆனால் விந்து ஜெயம் பற்றி சொல்லுங்கள், விந்து ஜெயம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு இருக்காங்க, மெயில்ஸ் வந்துட்டுருக்கு. நான் பல முறை அதுக்கு தனி பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கோம். இருந்தாலும் நாம் தினமும் வீடியோவில் எடுத்து சித்தர் பாடல்கள் எடுத்து பார்த்துட்ருக்குற அதே சமயத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு விந்து ஜெயம் சார்பாக இருக்கும் சித்தர் பாடல்களையும் அதுக்குள்ளான ஆராய்ச்சியில் நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே கடந்து போகலாம். சகோதரர்களுக்கும் ஓரளவுக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் இந்த அளவுக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா விந்து ஜெயம் பயிற்சி, அதை பற்றிய ஒரு விளக்கமாக எல்லாம் பலரும் பயிற்சியில் இருக்கிறவங்க தான் பார்த்துட்ருக்கறனால நான் சொல்கிறேங்க. நம்முடைய சித்தர்கள் வந்து ஆதி குருவாக இருக்கிற அகத்தியர்லேருந்து, திருமூலர்லேருந்து, போகர்லேருந்து, கொங்கணர்லேருந்து 18 சித்தர்களும் விந்து சக்தியை மேலெடுத்து சென்று நாதத்தோடு கலந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறைநிலையில் முடிந்த அளவுக்கு நிலைத்திருப்பதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரு கேலி கூத்து என்ன ஆகி போச்சுன்னா, வாசியோகம்னு போகர் சொன்னால் விந்து ஜெயத்தை தானுங்க வாசியோகம்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே எந்த ஒரு சித்தராயினும் திருமூலர் அருளிய, திருமூலர்கள் ரொம்ப ரொம்ப ஓல்டு, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய விந்து சக்தினா விந்து சக்தின்னு வெளிப்படையாக சொன்ன ஒரு மிகப்பெரிய இறைவனுக்கு நிலையான திருமூலர், அவர் பேரே மூலனுக்கு இணையான அப்படிங்கிற மாதிரி வரும். ஆகவே நம்ம வந்து பயிற்சி முறைக்கு வந்து விந்து ஜெயம், அது திருமூலர் அவருடைய பாடல்களை எதுக்கு தலைப்பாக என்ன வச்சிருக்காரோ, பரியங்க யோகத்தில் வர்ற விந்துவை நம்மிடம் இருக்கும் விந்து சக்தியை ஜெயமாக்கும் பயிற்சி, அதனால நம்ம வந்து விந்து ஜெயம்னு வச்சுருக்கோம். பன்னெடுங்காலமாக பலகாலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சித்தர் பாடல்கள் இருந்து இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளுக்கு போய் பல்வேறு விதங்களில் அரைகுறையான பயிற்சிகள் மூலமாக, இல்லைன்னா எக்ஸ்டென்சிவ் பயிற்சிகள், தேவையற்ற எக்ஸஸான பயிற்சிகள் மூலமாக, அப்புறம் உடலை சிதைத்து கொள்ளும் விதத்தில் வந்து பயிற்சிகள் வந்து பல்வேறு விதங்களில் பரவி கிடந்ததுங்க. அப்புறம் கேரளாவில் அது ஒரு விதத்தில் போயிட்டு கிடந்தது வாசியோகம் அது இதுன்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி
அல்டிமேட் இதுதான் பேசிக் வந்து என்னென்னா நம்முடைய உயிரணுக்களை நம்முடைய ஆற்றலை சரியான வகையில் எடுத்து சென்று நாதத்தோடு கலப்பிப்பது அதுதான் வந்து பேசிக். அதுதான் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு யாரும் சொன்னதும் வேண்டாம் ஆச்சுங்களா. இதில் எக்ஸ்ட்ரீமாக ஹையஸ்டாக ஓரளவுக்கு தெளிவான வகையில் கண்டெடுத்து சொன்னவர் வந்து குரு வேதாத்ரி மகரிஷி. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த சித்தர் பாடல்களின் ஆழத்தையில் அவர் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்தார் போல. இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பிரம்மச்சரியத்துக்கு ரொம்ப உத்வேகம் கொடுத்து அவரெல்லாம் பேசலை. அப்போது அவர் குடும்ப உறுப்பினர்கள் அவர் எல்லா பயிற்சிகளுமே வந்து சாஃப்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்படி இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்கிற மாதிரியான நம்ம அப்படி இல்லை. சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ எப்படி சொன்னாங்களோ அப்படியே செய்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அந்த ஜீன் ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறையில் நம்முடைய உடல் மேம்பட்டு தான் வருது இயற்கையில். ஆனால் நம்ம உணவு பழக்கங்களில் பல்வேறு விதங்களை நாமளாக இயற்கையாக சிதைச்சிட்டோம். ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஒரு 15 நாட்களுக்கு மேல் கடந்தவர்கள் ஓரளவு இந்த ஆற்றல்களை உள்வாங்கும் சக்தி பெற்றிருப்பாங்க. ஆகவே நம்ம விந்துஜெயம் பயிற்சியை வெளிப்படையாக, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிக்கு வந்து நம்ம விந்துஜெயம் பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து 10-20 நாட்களுக்கான தவமுறைகள், மனதை சரி பண்ணுறது, எல்லா பயிற்சிகளையுமே நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் தான் விந்துஜெயம் பயிற்சிக்குள்ளே போகிறோம். என்னுடைய குருநாதர் வேதாத்ரி மகரிஷி ஆச்சுங்களா, அவருடைய பயிற்சி முறைகளின் தாக்கம் நான் சொல்கிறதுல கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 20 வருடமாக நான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் அதை பிரம்மச்சாரிகளுக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூர்தீட்டி கொடுக்குறோம். ஏன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது காமம் ஆச்சுங்களா, ஒரு தனி மனிதனுக்கு. ஏன்னா உணவு பிரச்சனை இல்லை, இப்போ உணவுக்கான தேவை மிக கொடியதுங்க. பஞ்சமெல்லாம் வந்துருச்சுன்னா மனுஷன் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், மனுஷன் மனுஷனையே சாப்பிடும் அளவுக்கு அந்த உணவின் வெறி அந்த அளவுக்கு இருக்குது. இப்போது உணவுக்கு பஞ்சமே இல்லை, அதெல்லாம் நார்மலைஸ். அடுத்தது வந்து இனப்பெருக்க செயல்பாடுகளின் மீதான ஆர்வம் இயல்பாக வந்து அதில் ஆற்றல் அபரிமிதமாக விரயமாகி இளைய சமுதாயமே சிதைஞ்சிட்டு வர்றதுனால அதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் கேர் எடுத்து பயிற்சிகளை செதுக்கினா மட்டும்தான் அது சீராகி வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து செலிபசி பிரம்மச்சரியம் அப்படின்ட்டு குரு வேதாத்ரி மகரிஷி குடும்ப உறுப்பினர்களுக்காக சொன்ன விஷயம் ஒரு விதத்தில் இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரிகளுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு மேலும் எடுத்து ரிசர்ச்சுக்கு எடுத்துகிட்டு இருக்கும்போது குருவே அவரே வந்து திருமந்திரத்தை நோக்கி செல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆழமான உணர்த்துதல் கொடுத்ததுனால, அப்புறம் வந்து விந்து சக்தி தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் பல முன்னாடி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். எதுக்காக வந்து நான் இந்த மாதிரி இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணேன் அப்படின்ட்டு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகரிஷி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ சொல்லலான்னா அது 10-15 வருடத்துக்கு முன்னாலே நினைக்கிறேன், 15 வருடமே இருக்கலாமுங்க. அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலமாவதற்கு ஒரு 3 நாள் முன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை 3-4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப எதுவுமே இல்லை நம்ம பார்க்கல இருக்கோம், திடீர்னு பார்த்தா யாரோ தட்டி எழுப்புற மாதிரி கதவை தள்ளி அவர்கிட்ட தள்ளி விடுற மாதிரி நம்ம போய் விழுகிறோம். மகரிஷி அமர்ந்திருக்கிறாரு, அப்படியே ஒரு தெய்வீக ஒளி பொருந்திய உடலோடு அமர்ந்திருக்கிறாரு. முன்னாடி ஒரு 30-40 சீடர்கள் இருக்காங்க. உள்ளே போய் விழுந்த உடனே எந்திரி அப்படின்னு சொல்லி அவர் கைகளில் ஏதோ ஒன்றை வந்து ஊத்துறாரு வெள்ளை நிறத்தில். அதை வந்து நான் வந்து அதை எடுத்து பருகிறக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் அது இப்போ நமக்கு வந்து என்னென்னா எப்பவுமே வந்து வேணும் இந்த அரிபரியெல்லாம் இல்லை, போதும் சார் போது அப்படியே பழக்கம். அப்போ நம்ம போதுன்னு சொல்ல அப்படியே நிரம்பிட்டு வந்தது. அது உணர்த்துதலாக ஆகி அது ஆசீர்வாதமாக நினச்சேங்க. அப்புறம் ஒரு 3 நாளில் அவர் காலம் ஆகிட்டார். ஒரு குருனா இதுதான் ஆச்சுங்களா, அவர் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு உணர்த்துதல், நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கிற நேரத்துலலாம் உணர்த்துதல் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்ததுனால அப்புறம் திருமந்திரத்திற்குள்ளே உள்ளே போகலாம் அப்படிங்கும்போது மிக ஆழமாக பல்வேறு சித்தர் பாடல்கள் எல்லாமே வந்து நம்முடைய விந்துஜெயம் பயிற்சி தொடர்பாகவும் அப்புறம் போகர் பாடல் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி பிரம்மச்சரியத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா யாருமே நம்முடைய விந்து சக்தியின் அருமையே உணராமல் வந்து தவம் செய்கிறாங்க, யோகா பண்ணுறாங்க, பயிற்சிகள் செய்கிறாங்க, பலன் இல்லை. அதாவது ஒரு 30-30 வருடம் இல்லைங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நம் தந்தையாரிடம் இருக்கும் ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தியில் வந்து எத்தனை கிட்டத்தட்ட 90 மில்லியன் உயிரணுக்கள் இருந்ததுங்களாம். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்களின் விந்து சக்தி எடுத்து டெஸ்ட் பண்ணால் வெறும் 49-50 மில்லியன், பாதிக்கு பாதி உயிரணுக்கள் இல்லை. எங்கே போச்சு? எல்லாம் 13 வயசு இருந்தே சுயன்பங்கிற சிக்கலில் சிக்கினதுனால, பிரம்மச்சரிய கல்வி முறை விட்டதுனால ஒரு முழு ஆண்மகன் அரை ஆண்மகனாக மாறியாச்சு. அப்போது இது எவ்வளோ பெரிய சிதைவு.
உணவு பழக்கம் முதல் கொண்டு எல்லா விதத்திலையும் சிதஞ்சிட்டே வரமே. ஆனா சித்தர்கள் சொன்னது பூரா விந்து சக்தி பேஸ் பண்ணியே சொல்லியிருக்காங்களே. ஆனா நம்ம பாதி சக்தி உள்ள மனிதர்களா மாறிட்டோமே, அப்ப என்ன பண்றது? அஸ்திவாரத்தை பிடிச்சாதான் மேலே எடுத்துட்டு வர முடியும். அப்படிங்கறனால நம்ம வந்து ஒரு பயிற்சி முறைகளாக சகோதரர்களிடம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார தேவை அப்படிங்கிறது சுத்தமா இல்லை, வெளிப்படையே சொல்ற பாருங்க, ஆசையும் இல்லை ஆச்சுங்களா. ஏன்னா நான் 10 நாடுகளுக்கு மேல் சென்று வேலை செஞ்சு வீடு வாடகை குட்டதாகட்டும் தோட்டங்காடாகட்டும் எல்லாமே இருக்கு, எனக்கு தேவைகளே இல்லை. இறைவன் வந்து எனக்கு தனிமையை பரிசா கொடுத்துருக்கிறாரு ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தையும் தனிமையும் சிவத்தோடு வாழும் வாழ்க்கையும் கொடுத்துருக்காரு. திருமணம் ஆயிருக்கு, இருந்தாலும் 4-5 வருடமா தனிமையில் தான் வாழ்ற சூழல். ஏன்னா அது இறைவனே விதித்தது. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழ்க்கையை அவங்க பார்க்குறாங்க. நம்ம வந்து சிவத்தோடு வாழும் வாழ்க்கை, எப்படி வந்து புத்தர் அவர் வாழ்க்கை வாழ்ந்தாரோ, எப்படி ராகவேந்தர் வாழ்ந்தாரோ, அது போல தனிமையில் நமக்கு நிறைய விஷயங்கள் உணர்த்தப்பட்டுச்சு. அதை எல்லாமே எடுத்து பொருளாதாரத்துக்கு ஓடணுங்கிற தேவையை நிறுத்திட்டு இயற்கையோடு வாழணும், அவ்வளோதான். அதில் சகோதரர்களுக்கு சித்தர்கள் சொன்ன சில விஷயங்களாயினும் உணர்த்திடணும், அவ்வளோதானுங்க. ஸோ இதனால நம்ம வந்து விந்துஜெயம் பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவு கிட்டத்தட்ட 1000 வீடியோக்களுக்கு மேலே நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம். எல்லாமே பிரம்மச்சரியம் சார்ந்து விந்துஜெயம் சார்ந்து தான். ஏன் இப்போ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, பேசிக் சொல்லும்போது எல்லாத்தையும் சொன்னா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரியும் ஏன் நான் இப்படியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அது வந்து குரு வேதாத்ரி மகரிஷியாலும் சித்தர்களாலும் பல்வேறு விதமாக நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மன்றங்களுக்கும், இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, எந்தெந்த நாட்டுக்கு போனாலும் அங்கங்கே இருக்கிற ஆன்மீக பயிற்சி மன்றங்களில் போய் வேலையே அதான். 2 நாள் லீவ் இருந்துச்சுன்னா எல்லாம் சினிமாக்கு போவாங்க, பெண்கள் பின்னாடி சுற்றுவாங்க, நமக்கு அதெல்லாம் இல்லை. 2 நாள் லீவ் கிடச்சிச்சுன்னா 2 நாளில் 4 நாள் பயிற்சி நடக்குதுங்க. புதன்கிழமையிலிருந்து நான் திங்கக்கிழமை வரைக்கும் நடக்குதுன்னு சொன்னாங்கன்னா, ஐயா நான் 2 நாள் பயிற்சிக்கு வர எனக்கு வாய்ப்பு கொடுங்க, 2 நாள் வேலையும் பாட்டு அதுக்கும் போயிட்டு. இது வந்து எப்படின்னா எல்லா தவ மன்றங்களையும் நம்ம போய் 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 எல்லாமே பார்த்து எல்லாத்துலேயுமே எந்த தவம் பண்ணாலும் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சா மட்டும்தான் அது ஒட்டுச்சு. பிரம்மச்சரியத்தில் நிலைக்காதப்ப அதெல்லாம் போயிடுச்சு. இது போல பல்வேறு சூழல்களை ப்ரைவேட்டாக பர்சனலாகவும் அனுபவிச்சுட்டு தான் இந்த சக்தியின் அருமையை ரொம்ப ரொம்ப ஆழமாக உணர்ந்து ஆச்சுங்களா. எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம உணர்வு அப்படிங்கிறது ஒருவரும் இந்த கால உணவு முறைகள்னால ஒவ்வொரு இளைஞர்களிலும் திணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கான சக்தி புடுங்கப்பட்டிருக்கு ஆச்சுங்களா. ஸ்போம்ஸ் கவுண்டெல்லாம் குறைஞ்சிருக்கு ஆச்சுங்களா. அந்த மாதிரி அப்போ வீரம் பேசுறாங்க, ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெறும் வாய் அப்படிங்கிற மாதிரியே சூழல் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையான ஆற்றல்ங்கிறது இல்லாமல் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய மனிதத்தன்மையே சிதைக்கும் விஷயமா உலக அளவில் மாறிட்டு போனதுனால இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி. நம்ம வந்து ஆங்கிலத்தில் வீடியோ போடலாம், இங்கிலீஷில் சில சரளமாக பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். இருந்தாலும் சித்தர் பாடல்கள் மற்றும் குருதேவர் சொன்ன விஷயங்கள்ங்கிறதுனால தமிழில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணலான்னு இதுவரை பண்ணிகிட்ருக்கு. சரி, விந்துஜெயம் பயிற்சி பற்றி பேசலாம் அப்படின்ட்டு என்னென்னவோ வந்துட்டேங்களா. இப்போ வந்து சித்தர் பாடல்கள் ஒரு சில பாடல்களை எடுத்து விந்துஜெயம் பயிற்சிக்கு சித்தர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத விளக்கமாக நான் சொல்லிடுறேன். அப்புறம் பயிற்சி அப்படிங்கிறது வந்துங்க சைடு எஃபெக்டாக இருக்கும் பயிற்சிகள் ஆச்சுங்களா. ஏன்னா நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை முறைகள் வந்து சித்தர்கள் காட்டுக்குள்ளே பிரம்மச்சரியத்தில் அவங்க இயற்கையான உணவோடு இயற்கையான நீரோடு வாழ்கிறாங்க. தன்னுடைய உடலை ஏற்கனவே ஆன்மீகத்துக்கு தயார் பண்ணிட்டு தான் அது போன்ற பயிற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம சாதாரணமாக இந்த கேட்ஜெட்ஸு, மொபைல், இத்தனை வைப்ரேஷன்ஸ், இத்தனை வைஃபை, அது இதுன்னு இத்தனை குழப்பங்களுக்குள்ளே கொண்டு நேரடியாக சித்தர் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டால் உடல் தாங்காது. அதுக்காகத்தான் கிட்டத்தட்ட 20 ஸ்டேஜஸ் ஒரு ஒரு ஸ்டேஜும் 3-3 நாட்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் தான் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ணுற அளவுக்கு லைஃப் டைம் மெம்பராக சேர்ந்தவங்களுக்கு மாடர்ன் அண்ட் மங்க் மோடில் அந்த பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கட்டணம் வந்து ஒரே ஒரு முறை தான் நீங்கள் கட்டி உள்ளே வரீங்க. அப்புறம் கேட்குறதும் இல்லை, அப்புறம் தேவையும் இல்லை ஆச்சுங்களா. ஏன்னா ஏற்கனவே 1500 பேர் கிட்ட பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது அவங்க வந்து லைஃப் டைம் நீங்கள் கொடுக்குற அந்த 1000 ரூபா வந்து அவர்களை சேர்த்து கூட்டிகிட்டு போகிறக்கு உதவும். அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதை இதுவரை கிட்டத்தட்ட 1-2 வருஷமாக நம்ம பயிற்சிகள் போயிட்டுருக்கு. ஆகவே புதுசாக சேர்றவங்க 1000, 1200 அவ்வளோதான் டொனேஷன் ஆக்சி எக்ஸஸ் அதிகபட்சம் கட்டிட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். லைஃப் டைம் அக்சஸோடு உள்ளே இருக்கலாம். சேஃபான கம்யூனிட்டியாக 1000 நாள் சேலஞ்சஸ் டெலிகிராம் குரூப்லேயும் நடந்துட்டு இருக்குதுங்க. இது நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியாகவே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து ஓரளவு தன்னிலை விளக்கமாக பயிற்சி தொடர்பாக சொல்லிட்டுங்களா. இப்போ வந்து சித்தர் பாடல்களை ஒரு சில பார்த்துடலாங்க. மூலநாடி தன்னிலே முளைத்தெழுந்த சோதியை 4 நாளி உம்முளே நாடியே இருந்த பின் பாலராகி வாழலாம் வாழலாம் பரபிரம்மம் காணலாம் ஆழமுண்ட கந்த கண்டரானை அம்மைப்பா அணை உண்மையே வாழ்க வளமுடன். இது வந்து பாருங்க சிவவாக்கியர் பாடல் நினைக்கிறேன். இது வந்து மூலநாடி தன்னிலே
மூல நாடி அப்படிங்கிறது நம்முடைய உயிரணுக்கள் தான் ஆக்சுவலா. மூலம் ஒரு மனிதனின் மூலம் அப்படிங்கிறது நம்முடைய விந்து சக்தி. ஏன்னா அதுதான் ஆதாரம், தந்தையின் விந்து சக்தி. ஒரு சொட்டு உயிரணுலேருந்து தாயின் கருவோடு இணைஞ்சு நம்ம வாரிசாக வந்து வந்திருக்கோம். அந்த மூல நாடி தண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை நாலு நாளில் உம்முளே நாடியே இருந்த பின். என்னடா அது, நம்ம மூல நாடிக்குள்ளே போயிட்டு அந்த முளைச்செழு நம்ம உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே போய் எப்படி நம்ம நாடியே இருக்கிறது அப்படின்னா, அந்த மாதிரி நாடியே இருந்தால் என்ன ஆகுன்னு சொல்கிறாரு. அப்புறம் எப்படி இருக்கிறதுங்கிறத அடுத்தடுத்து பாடல் பார்த்துடலாங்க. பாலராகி வாழலாம் ஆச்சுங்களா, வயசானாலும் இளமையாக இருக்கும் ஆச்சுங்களா, வயதே ஆகாது, வயது ஒருவேளை ஆகியிருந்தாலும் பாலராகி வாழலாம், பரபிரம்மம் காணலாம், ஆகலாம் ஆழமுண்ட கண்டர் அம்மை ஆணை உண்மையே. ஏன் சத்தியம் பண்ணுறாரு யோசிச்சு பாருங்க. மூல நாடி தண்ணியில் முழிச்சுக்கு நம்முடைய உயிரை, நம்ம சாப்பிட்ற உணவு ஏழு தாதுக்களாக மாறி விந்து சக்தியாக மாறுது. அதில் ஒரு சோதி முளைக்கும், முளைத்தெழுந்த சோதி. அது என்ன சோதினா, நம்முடைய உயிரணுக்களை நாம் மேல் நோக்கி எடுத்து சென்று நம்முடைய சகஸ்ரார தளத்தில் கவனிக்கும் போது ஆகுனா துரிய சக்கரங்களாக சோதியாக, அந்த சோதிக்கு விறகு வேண்டியதில்லை, அந்த சோதி ஊனம் இல்லாத சோதி. அது பல்வேறு விதங்களில் அதை புகழ்ந்து போகணும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சோதி ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் சோதி. அப்படி ஒளிர்ந்துட்டே இருக்கிற அந்த சோதியில் நமக்கு இன்பமயமான உணர்வு இருக்கும். இது போல ஆகுனா துரிய சக்கரங்களில் நாலு நாடி உம்முளே நாடியே இருந்த பின். நாலு நாளினா ஒரு நாளுக்கு 60 நாளிகை சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள். அப்போது அதில் நாலு நாளினா நம்முடைய சாதாரண கணக்கில் ஒரு 2 மணி நேரம்ங்க, புரிஞ்சுதுங்களா. நல்ல விந்துஜெயம் பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு ஆழ்ந்து செஞ்சுட்டு ஆகுனா துரிய சக்கரங்களில் மேல்நிலை சக்கரங்களில் 2 மணி நேரம் தவம் இருந்தால் தினமும் என்ன 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 பண்ணலாங்கிறாருங்க. பாலராகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம், ஆழமுண்ட கண்டரானை அம்மையானை உண்மையே ஆச்சுங்களா. எவ்வளோ அழகு பாருங்க, எவ்வளோ எளிமை பாருங்க. அது குண்டலினி தவ பயிற்சிகளும் ஆகுனா துரிய சக்கர பயிற்சிகளும் விந்துஜெயம் பயிற்சியும் இந்த மூணும் சேர்ந்து இணைஞ்ச இந்த பாடல். இதுக்கான மங்கு மோடில் இருக்கும் சகோதரர்கள் இதை எளிமையாக அக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்க வளமுடன். அது சித்தர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பாடல் உங்களுக்கு விளக்குறேன். அடுத்தது வந்து மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்ட அறுப்பிரேல் பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம், ஆழமுண்ட கண்டற்பாதம் அம்மை பாதம் உண்மையே. வாழ்க வளமுடன். இதே பாடல் தான் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. கோரைன்னு சொல்கிறாங்க, சோதின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். இது இணையதளங்களில் வந்து இதே பாடல் ரெண்டு இது இருக்குது. ஒரு சிலர் வந்து புத்தகங்களில் கோரை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க, ஒரு சிலர் சோதின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் இதை உங்களுக்கு சொன்னேங்க. அதாவது வந்து இது வந்து காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பிரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்குமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாலராகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம், ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னு சொல்கிறாரு. காலமே எழுந்து நாலு கட்ட இருக்கணும்னு இதில் சொல்கிறாரு. நாலு நாளி தண்ணிலே உம்முளே நாடியே இருந்தப்பின்னு சொல்கிறாரு. அந்த நாலு நாளுன்னு சொல்கிறதுக்கு காரணம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயினும் இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சு தவத்தில் ஆழ்ந்து இருக்கும்போது நிச்சயமாக சிவவாக்கியர் 2 பாடல்களாக அல்லது வந்து 2 இடங்களில் வந்து இது முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்காரு. ஆகவே அதை பதிவு வைக்கிறதுக்காக 2 பாடல் நான் சொல்லியிருக்கேனுங்க. என்ன விஷயம்னா இதுதான், நம்முடைய விந்துஜெயம் பயிற்சியை பொசிஷன்ஸை ப்ராப்பராக செஞ்சுட்டு அடுத்தது ஆக்னா துரிய சக்கர தவ முறைகள் நம்ம சொல்லியிருப்போம், அதையும் ஆழ்ந்து குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் நிலை நிறுத்த முடியுமா பாருங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக பாலராகி வாழலாம், பரபிரம்மமும் ஆகலாம், ஆழமுண்ட கண்டரானே அம்மை பாதை உண்மையே. இந்த 2 பாடலுக்கு தான் சிவவாக்கியர் வந்து ஆணையே உண்மையே நல்லா சொல்லியிருக்கிறாரு. வாழ்க வளமுடன். சரி, சிவவாக்கியர் மட்டும் சொல்லிங்க, அதாவது சித்தர் பாடலில் எந்த பாடல் எடுத்தாலும் விந்து சக்தியே மேல்நிலைக்கு எடுத்து சென்று நாதத்தோடு ஐக்கியப்படுத்தி அதை வந்து நம்ம தவத்தில் நிலைநிறுத்தி செய்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஆச்சுங்களா. வேறு வேறு மன்றங்களில் அதை வந்து குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி நம்முடைய விந்து சக்தியின் அருமையை கூட தெரியாமல் வாசி அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம போலி பண்ணி விட்டுருவாங்க. லட்சக்கணக்கில் சார்ஜ் பண்ணுறாங்க, சொல்ல அலக்கழிப்பாங்க 6 மாதம் ஆச்சுங்களா. இதெல்லாம் அதானுங்க, ஒரு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான உங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது தெளிவாக இருந்துச்சுன்னா எளிமையாக கிடச்சிரும், இல்லைன்னா அது அந்த ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டு வருவீங்க, அதுதான் வித்தியாசம். சரி, அடுத்தது வந்து திருமந்திரம். திருமந்திரத்தில் ஓரிரு பாடல் விந்து ஜெயத்துக்காக பார்த்துடலாமுங்க. சாற்றிய விந்து சயமாகும் சக்தியால் ஏற்றிய மூழத்தழலை எழ மூட்டி நாற்றிசை ஓடா நடு நாட்டி நாதத்தோடு ஆற்றி
அமுதம் அருந்த வித்தாமே ஆச்சுங்களா, இறைவனை அடைவதற்கான வித்தாக மாறும். எப்போ விந்து வித்தா மாறும் இறைவனை அடைவதற்கு, அதுதான் இந்த பாடலுங்க. அதையும் பார்க்கலாம். சாற்றிய விந்து சயமாகும் சக்தியால், விந்து ஜயமாகும் சக்தியால், நம்ம கிட்ட உற்பத்தி ஆயிருக்கிற விந்து சக்தி ஜெயமாகும், விந்து ஜெயமாக மாறும். எப்போ சக்தியால் ஜெயமாகும். சக்தி யாரு? நம்முடைய சகஸ்ரார்த்தல, நம் உடலில் சிவமாக இருப்பது உயிரணுக்களும், ஆயிரம் இதழ் தாமரையில் இருப்பது சக்தி வாழை ஆச்சுங்களா. சாற்றிய விந்து நம் உடலில் இருக்கும் விந்து சக்தியானது ஜெயமாகும் சக்தியால் ஆச்சுங்களா. சக்தியால் ஏற்றிய மூலத்தழலை எழ மூட்டி, நாற்றிசை ஓடா நடுநாட்டி, நாதத்தோடு ஆற்றி அமுதம் அருந்த வித்தாமே. அமிர்ததவம் நம்ம பயிற்சியில் கொடுத்துருப்போம். இது வந்து அமிர்ததவத்தோடு இணைஞ்சது. விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு, அமிர்ததவம் செஞ்சுட்டு, ஆக்னாதுரிய சக்கரங்களிலும் நிலைச்சிருக்கலாம். இது போல நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது என்னாகுங்க, சாற்றிய விந்து ஜெயமாகும், அது சக்தியால் ஜெயமாகும். ஏற்றிய மூலத்தழலை எழ மேல் நோக்கி தான் எடுத்துட்டு போகணும். நாற்றிசை ஓட மனசு கண்ட பக்கம் ஓடாம நடுநிலையில ஆள் நிலையில அமைதியா இருந்து, நாதத்தோடு அதாவது சக்தியோடு ஆற்றி, அப்புறம் அமுதம் அருந்த நம் கேச்சரி முத்திரை மூலமாக அமிர்தம் அருந்துவோம். அது வந்து பாத்தீங்கன்னா அமிர்ததவம் அப்படின்ட்டு பயிற்சிகளை நம்ம கொடுத்துருக்குறோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, மாதர் இடத்தே செலுத்தினும் அவ்விந்து காதலினால் விடார் யோகம் கலந்தவர், மாதர் உயிராசை கை கொண்டே வாடுவர், காதலர் போன்றங்கன் காதலாம் சாற்றிலே. வாழ்க வளமுடன். திருமணமானவர்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்பீங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போது நாம் வந்து இது போல் வந்து எப்படி ஆற்றலை விரையும் செய்யாமல் இருக்கிறது? நீங்கள் சொல்கிறது சரிதான், விந்து சக்தியில் எல்லாமே இருக்குது, ஆற்றல் இறைவன் எல்லாமே அது, ஆனால் எப்படி திருமணம் அப்படிங்கிறது, திருமணமான என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அருமையான பாடலுங்க. அதுக்கு வந்து அதை திரும்ப நிறையா சொல்லியிருப்பார். அதில் எடுத்து பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்துடலாங்க. மாதர் இடத்தே செலுத்தினும் ஆச்சுங்களா, மாதர் இடத்திலே கூட செலுத்தினாலும் அவ்விந்து காதலினால் விடார் யோகம் கலந்தவர். காம எண்ணத்தை துறந்து அதை நம்ம மனதளவில் தூய்மை அடைஞ்சு இருக்கும்போது, வாழ்க்கை துணைக்கு அந்த இன்பம் தேவைப்படும் அப்படிங்கும்போது, அதை வந்து காமம் கலந்து காதல் கலந்து உயிரணுக்களை விரயம் செய்ய மாட்டாங்க யோகத்தில் நினைச்சவங்க. மாதர் உயிராசை கை கொண்டே வாடுவர், காதலர் போன்றங்கன் காதலாம் சாற்றிலே ஆச்சுங்களா. ஆனால் இந்த காதலில் விடாமல் மாதரானவர் பெண்கள் வந்து உயிராசையை கை கொண்டு வந்து நம் உயிரணுக்களை ஈர்க்கிறக்கு. ஏன்னா காதலையும் பெண்களையும் திருமூலரை பொறுத்தவரை மரளி விட்ட எமனால் அனுப்பப்பட்ட தூதாகத்தான் சித்தர்கள் சித்தரிச்சு சொல்லியிருப்பாங்க. பெருசாலாம் வெளியேற்றுவதற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆச்சுங்களா. ஆகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரணுக்களை ஒரு குறிப்பிட்ட காலம் விந்து ஜெயம் பயிற்சி இந்த தவ முறைகள் எல்லாம் ஒரு வருடம் ஆயினும் செஞ்சுட்டு வரும்போது, காதலினால் விடாமல் அதுபோல பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லுன்னு அகத்தியர் சொன்ன மாதிரி, நம்ம வந்து ஆற்றலை எல்லாம் அதில் இருக்கிற ஆற்றலை எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வெறும் சக்கையாக உயிரணுக்களை வந்து பெண்களுக்குள் செலுத்தும் போது நமக்கு ஆற்றல் விரயமாகாது. அதே சமயத்தில் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் இது சாத்தியம் அல்ல. நாட்கள் செல்லணும், பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும். எவ்வளவு நாள் அதிக பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் விந்து விடா போகம் அப்படிங்கிற பயிற்சியை நான் வந்து ஏற்கனவே நம்ம பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம். அது மாடர்ன் செலிபஸிலேயே இருக்குது, அதை சகோதரர்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆரம்ப கட்டத்தில் ஓரளவு தன்னை திறப்படுத்தி கொள்ளும் காலம் வரை வச்சுட்டு, அதுக்கப்புறமேல் வந்து நீங்கள் வந்து இயல்பாக ஒரு தவத்தில் சத்தியத்தில் நிலைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது போல் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் விந்து ஜெயம் பயிற்சி. அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, விந்துவும் நாதமும் மேல கனல் மூழ வந்த அனல் மயிர்கால் தோறும் மண்ணிட சிந்தனை மாற சிவம் அகம் ஆகவே, விந்துவும் மாலும் மெய் காயத்தில் வித்திலே. வாழ்க வளமுடன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பாடல், இந்த பாடல் பாட்டு இன்னும் ஒரே ஒரு பாடல் பாட்டு கேள்வி பதில் போயிடலாங்க. ஏன்னா விந்து ஜெயம் பற்றி நான் பேசியிருக்கேன், ஆனால் இன்னும் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பதிவு வச்சிடலாம். ஏன்னா எவ்வளோ நாள் வந்து இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுப்பாருன்னு தெரியல. ஆகவே இன்னும் கொஞ்சம் ஆழமாக பதிவு வச்சிடலாங்கிறதுக்காக அந்த பாடல்களை அதிகமாக எடுத்து நீ பேசலான் இருக்கேங்க. சரி, இதுக்கு வந்துடுறேங்க. விந்துவும் நாதமும் மேல கனல் மூளை வந்த அனல் மயில் கால் தோறும் மண்ணிட, மயிர் கால் தோறும் மண்ணிட. இதுக்கு வந்து சில தவறான விளக்கங்கள் கொடுப்பாங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். நம்முடைய விந்து சக்தி
உயிரணுக்களை, சாரி விந்து சக்தியில் உயிரணுக்களை நம்ம வந்து பயிற்சி மூலமா, விந்துஜெயம் பயிற்சி மூலமா மேல் நோக்கி எடுத்துட்டு வரோம். அப்ப என்ன ஆகுதுங்க, விந்துவும் நாதமும் மேல கனல் மூளை சகசிரார தளத்துல துரிய சக்கரத்துல ஆக்டிவேஷன் ஆயிரும். ஆச்சுங்களா, பலரும் இங்க துடிக்குது இங்க துடிக்குதுன்னு சொல்றீங்களா விந்துஜெயம் பயிற்சி செஞ்சா? அதுதான் இப்ப இந்த இடத்துல கனல் மூளை ஆக்டிவேஷன் ஆயிரும் துரிய சக்கரம். அதுல ஆழ்ந்து தவமாற்ற ஆற்ற என்ன ஆகும், அதுல வர்ற அனல் அதுல வெப்பமாகும். உடல் தவம் செஞ்சா உடல் வெப்பமாகும், அதனால ஏற்படும் வெப்பம் என்ன ஆகும் தெரியுங்களா, மயிர்கால் தோறும் மண்ணிட, முதல்ல தலையில ஆச்சுங்களா, அடுத்து உடலில் இருக்கும் அனைத்து மயிர்கால் தோறும் மண்ணிட சிந்தனை மாறும், சிவம் அகம் ஆகும் ஆச்சுங்களா, சிந்தனை மாறிடும், தேவையற்ற எண்ணங்கள் காம எண்ணங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் மாறி எல்லாம் உள்ள இறைவனே நம்ம அகமாக மாறி சிவம் அகமாக மாறி விந்துவும் மாலும் விந்து சாரி விந்துவும் மாலும் மெய் காயத்திலே வித்திலே. அப்ப அது என்ன ஆகுங்க, சிவம் அகமா மாறும், விந்து மால் அப்படின்னா திருமால் ஆச்சுங்களா, விஷ்ணு சொல்லுவாங்க திருமந்திரத்துல விஷ்ணுவை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆகவே விந்து சக்தி மாலும் அப்படின்னா திருமால்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இன்னொரு விதத்துல மாத்தியும் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தானுங்க. விந்துவும் விந்துவே வந்து நம் உடலில் வந்து மெய் காயமாக மாறிடும், நம்முடைய உயிரணுக்கள் வந்து உடல் முழுவதும் பரவி நம் காயமாக மாறும்னு எடுத்துக்கலாம். இல்லை விந்துவாக இருக்கக்கூடிய திருமால் ஆச்சுங்களா மெய் காயத்திலே வித்திலே அப்படின்னு மாறுவாங்க அப்படின்னு, விந்துவாக இருக்கக்கூடிய திருமால். ஏன்னா அவர் பால் கடலில் பள்ளி கொண்டாருன்னு சொல்லுவாங்க. இது பற்றி நம்ம ரொம்ப டெப்த்தா ஞான மார்க்கத்தில் ரொம்ப ஆழமா போனா ஞான மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் கான்ட்ரடிக்ஷன் ஆயிரும் ஆச்சுங்களா, அதனால ஒரு அளவுக்கு மேல இதுக்குள்ள போக வேண்டியதில்லை. ஆனா உண்மை இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். விந்துவும் நாதமும் மேல கனல் மூளை வந்த அனல் மயில் கால்தோறும் மண்ணிட அனல், அந்த சூடு தவ சூடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது துரிய சக்கர தவத்தில் ஆழ்ந்து நிலை நிற்க அதனால் ஏற்படும் அனல் மயிர் கால்தோறும் மண்ணிட சிந்தனை மாற சிவம் அகம் ஆகவே சிவமாகவே மனம் மாறும் சூன்ய நிலையை எய்தும். அடுத்தது விந்துவும் மாலும் காயத்திலே வித்திலே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து இன்னும் ஒரு அருமையான பாடலுங்க, அதையும் பார்த்துடலாம். அன்னத்தில் விந்து அடங்கும் படி கண்டு மன்ன பிராணனாம் விந்து மறித்துட்டு மின்னொத்த விந்து நாதத்து விட்டிட வண்ண திருவிந்து மாயும் காயத்திலே ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இதிலும் வந்து பார்த்தீங்கன்னா மிக அருமையா உணவு ஆச்சுங்களா, உணவு முறைகளை சரியான வகையில் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து திருமூலர் உணர்த்துறார். அதுக்காக நான் இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். அன்னத்தில் விந்து அடங்கும் படிகண்டு ஆச்சுங்களா, விந்து சக்தி வந்து உயிரணுக்கள் விந்து சக்தியாக உயிரணுக்களாக நம்ம சாப்பிட்ற உணவு கன்வர்ஷன் ஆகிவது. சாப்பிட்ற உணவு மட்டும் அல்ல, அதில் பல்வேறு பஞ்சபூதங்களும் அதில் இருக்கு, அது மண்மையமாக இருக்கிற அந்த உணவு ஆச்சுங்களா, அதில் வெப்பமும் இருக்கு எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக விந்து சக்தி உற்பத்தி ஆகுது. ஆகவே அதனால அன்னத்தில் விந்து அடங்கும் படிகண்டு மன்ன பிராணனாம் விந்து மறித்துட்டு ஆச்சுங்களா, இந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா விந்து சக்தியில் நம்முடைய பிராணன் இருக்கு, அதில் பிராணன் இருக்கு, அதில் உயிர் இருக்கு, உயிரணுக்கள் இருக்கு இல்லைங்களா. விந்துவில் விந்துவில் நம்ம சாப்பிட்ற உணவு விந்துவாக மாறுற படி உணர்ந்துக்கணும். அப்புறம் அந்த விந்துக்குள்ள பிராணன் இருக்கு, உயிர் இருக்கு, உயிரணுக்கள் இருக்கு. மன்ன பிராணனாம் விந்து மறித்துட்டு அந்த விந்து சக்தியில் இருக்கும் பிராணனை மறித்தெடுத்து மின்னொத்த விந்து நாதத்து விட்டுட. அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விந்து சக்தியில் இருக்கும் உயிரணுக்களை எடுத்து நாதத்தில் சகசிரார தளத்தில் விட்டிட வண்ண திரு விந்து மாயும் காயத்திலே ஆச்சுங்களா. அந்த விந்து சக்தியானது நம்ம வந்து நாதத்தில் விடணும், நல்ல சரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும். அது போல ப்ராப்பராக இருக்கும்போது விந்து சக்தி இயல்பாகவே நம்முடைய காயத்தில் எங்களுடைய உடலில் நமக்குள்ள ஐக்கியமாக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதானுங்க. வாழ்க வளமுடன். விந்து ஜெயம் தொடர்பான, விந்து சக்தி தொடர்பான இது போன்ற பல்வேறு பாடல்கள் பல்வேறு சித்தர்கள் பல்வேறு புத்தகங்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் பேசிக் ஒன்றுதான், இதுக்கு பேர் என்ன வேணாலும் வைக்கலாம், காய கல்பம் சொல்லலாம், வாசி யோகம் சொல்லலாம், யார் யார் என்ன வேணாலும் சொல்லி பயிற்சி கொடுக்கலாம். ஆனால் ஒன்று பேசிக் ஒன்று தான், அந்த பேசிக் என்னவோ அதை நம்ம பயிற்சியாக கொடுத்தாச்சு. அங்கே எங்கே சென்று அபரிமிதமாக செலவு பண்ணி நீங்கள் காசு கறியாக்க வேண்டியதில்லை, நம்ம பயிற்சிகளில் இணைஞ்சு கொள்ளலாம், அது லைஃப் டைம் அக்சஸாக இருக்கும். நீங்கள் சேருவது ஆச்சுங்களா மற்ற சகோதரர்களுக்கு உதவியாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் சேர்றது மூலமாக ஒரு 1000 சகோதரர்கள் பயிற்சி எடுக்கிறாங்க இல்லையா, அவர்களும் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்ம எல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக போகிறோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அதை தான் நான் இப்போ இதில் பதிய வச்சிடறேங்க. போதும், அரை மணி நேரம் விந்து ஜெயத்துக்காக மட்டுமே நம்ம பேசியிருக்கிறோம். சரி, இது போல் உங்களுக்கு நீங்கள் ஏதேனும் விந்து ஜெயம் தொடர்பாக மற்ற சித்தர்கள் எழுதிய பாடல்களை எங்கேனும் பார்த்தா அதை எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பேசுவோம். இனி வரும் நாட்கள் விந்து ஜெயத்திற்கு இன்னும் டெப்த்தாக, ஏன்னா காலங்கள் மாறிக்கொண்டே இருக்குது, இந்த மாறிக்கொண்டே இருக்கிற இந்த காலங்களில்
நம்மை நாம் நிலைநிறுத்திக் கொள்ளுவதற்காக ஒரு ஒரு ஆண்மகனும் நிலைநிறுத்திக் கொள்றதுக்கு சித்தர்களின் துணை அவசியம். அவங்க சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் நாம சொல்லிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. அப்போ அவர்கள் சொல்லும் பல விஷயங்கள் விரவி கிடக்கலாம், அவங்க சொன்னது எல்லாமே ஒரே விஷயம்தான். ஒரே விஷயத்த சொல்லிக்க, நம்மளும் ஒரே விஷயத்தை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆகவே அதை உணர்ந்துக்கோங்க. உணர்ந்துட்டு அது தொடர்பான பாடல்கள் இருந்துச்சுன்னா அனுப்புங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு விந்துஜெய பயிற்சியை பற்றி ஆழ்ந்தாழ்ந்து பார்த்துட்டு திரும்பவும் நம்ம வந்து எப்போதும் போல் சித்தர் பாடல்களுக்குள்ளே போயிடலாங்க. இப்போ வந்து கேள்வி பதில்குள்ளே போயிடலாம். நேற்று வீடியோ போடல, அதனால இன்றைய தினம் வந்து நிறைய வந்துருச்சு, அதனால கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு போயிடலாம். இஃப் வி ஆர் இன் செலிபஸி யூ டோல்டு ஒன் ஆஃப் அவர் வீடியோஸ் யூனிவர்ஸ் நோஸ் வாட் யூ வாண்ட் and they will provide at the right time. If we do Muthirai Paithal also, we need to do specific purpose. If we want government job to do Muthirai Paithal Padithal, for example, in our destiny, we have good career in private companies, then we voluntarily spoiling our career. If we want to marry beautiful girl and loving wife like Aishwarya Rai, if we do Muthirai Paithal, then it will reality, it will happen. Please answer bro. அதாவது நீங்கள் ஐஸ்வர்யா ராய் வேணும்னீங்கன்னா அபிஷேக் பச்சன் கோச்சுவார் ஆச்சுங்களா. உங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உடலுக்கும் தன்னுடைய தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வுகளை சரி செஞ்சு கொள்ளுவதற்கு வந்து ஒரு துணை தேவை வாழ்க்கையில். அது அந்த துணை வந்து அதாவது ஸ்டேபிலிட்டியாக இல்லாதவங்களுக்கு அதன் தேவை ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் வெளி விஷயங்கள் மீது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பற்று வச்சு அது தேவை தேவைங்கிறமோ நம்முடைய வாழ்க்கை அந்த பயணத்தில் தான் போகும். அதன் மூலமாக நம் பாவங்கள் கழிவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். வாழ்க்கை துணையாக வருவாங்க. யார் நம்ம பாவத்தை யார் அதிகபட்சமாக கழிக்க முடியுமோ அவங்க தான் வாழ்க்கை துணையாக வருவாங்க. நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வாழ்ந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் ஆச்சுங்களா. அதே மாதிரி தான் வேலையாகட்டும், நீங்கள் எதுக்கு வந்து ரொம்ப சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு போகும்போது அதன் மூலமாகவும் பாவப்பதிவுகள் கழியும். அப்போது நாம் வந்து நாமளாக விரும்பி தவளை எப்படி குவாக் வாக் வாக் வாக்வான் கத்தி கத்திக்கிட்டு பாம்புக்கு பிடிக்குதோ அது போல் நம்முடைய ஆசைகள் தான் நம்மை வந்து இழுத்துட்டே போகுது. இப்போ நீங்கள் அதை ஒரு ஸ்பெசிஃபிக்கான இதாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு நல்ல நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் தட்டுப்பட்டு தான் போகும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவான முத்திரை பயிற்சி சொல்லுங்கள், நல்ல வாழ்க்கை துணை வேணும்னு சொல்லுங்கள், அவங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லாதீங்க ஆச்சுங்களா. நல்ல வாழ்க்கை துணை வேணும்னு வேணால் சொல்லிக்கங்க. அது வாழ்க்கை துணை மனைவியாக தான் இருக்கணுமா சொல்லுங்கள். ஏன் உங்கள் சகோதரர் கூட நல்ல வாழ்க்கைக்கு துணையாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியே இருக்கலாம் ஆச்சுங்களா. அதுபோல் வாழ்க்கை துணை அப்படிங்கிறவ நம்முடைய உயிரை எடுக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக வரணுங்கிறது இல்லை. ஆகவே யூனிவர்ஸுக்கு தெரியும் நமக்கு என்ன எப்போ எது நடக்கும்னு, இறைவனுக்கு தெரியும், அது கண்டிப்பாக நடக்கும் ஆச்சுங்களா. நீங்கள் வேண்டாம் வேண்டான்னு ஓடினா கூட வர வேண்டியது வரும். அதுக்கு நீங்கள் சும்மா இருக்கணும், அமைதியாக இருங்க, இறைவனிடம் ஒப்படைங்க. முத்திரை பதில் பொதுவான முத்திரை பதில் போடுங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உள்ளே கொண்டுட்டு போக வேண்டாம். அரசாங்கமே இல்லாமல் போயிட்டு என்ன பண்ணுவீங்க, அரசாங்க வேலையை அரசாங்க வேலையில் ஆச்சுங்களா. எது வேணாலும் நடக்கும், எதிர்காலத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆகவே நீங்கள் வந்து நிறை செல்வம் கேளுங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு கேளுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கேளுங்க. உங்கள் அளவில் நீண்ட ஆயுளோடு இருக்கணும், நல்ல உடல் நலத்தோடு இருக்கணும். இது போல் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, பொதுவாக சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருங்க ஆச்சுங்களா. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் உண்மையிலேயே ஆழ்ந்து தவத்திலும் இறைநிலையில் ஐக்கியமாக இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக அது வந்துட்டே இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். டியர் அண்ணா, வை சித்தர்கள் அண்டு ரிஷிஸ் கீப் அ ஸ்டிக் வித் ஷேப்ட் டாப் வித் தி கீப் ஆஃப் தயர் ஹேண்ட் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அண்ணா. சித்தர்களும் ரிஷிகளும் ஏன் குச்சி கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அது வந்து சித்தர்கள் குச்சி கையில் வச்சுருந்தாங்களா அப்படின்னு யாரும் போய் பார்க்கல ஆச்சுங்களா. படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படி நிறைய பேர். அதில் இன்னொரு காரணம் என்ன, சித்தர்கள் ரிஷிகள் காட்டுக்குள்ளே தான் அதிகமாக போவாங்க. இப்போ நானே இருக்கேன்னு வைங்களேன், இப்போ இங்கே தோட்டத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே போகும்போது கையில் ஒரு தடி எடுத்துகிட்டு தான் போகணும். என்ன காரணம்னா பாம்பு இருக்கும் நிறையா ஆச்சுங்களா. நாம் நெடுநெடுன்னு போய் காலை கையை உள்ளுட்டோம்னா கொத்தி போடும் பட்ட படாத இடத்துல பட்ட. அப்போது பதவல் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போகையில் நாம் கொஞ்சம் கிளறி விட்டு கொண்டே போக வேணும் ஆச்சுங்களா. அப்போது அதுபோல் அவங்க சேஃப்டிக்காக, சேஃப்டிக்காகனா பிற உயிரினங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிற அந்த சேஃப்டிக்காக கொஞ்சம் தட்டி பார்த்துட்டு அப்படி போகிறக்கு வர்றக்கு, அந்த ஒருவேளை நம்ம மேலே வந்தால் கூட தள்ளி அந்த பக்கம் விலக்கி விடுறக்கு அதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா எல்லா விஷயங்களும் நம்முடைய ரா ஹேண்டில் காடுகளுக்குள்ளே செய்ய முடியாது ஆச்சுங்களா. பிற உயிரினங்கள் இருக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளி விடணும், உட்காந்து தவம் பண்ணுறக்கு, நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் பண்ணிக்கிறதுக்கு. எல்லாத்துக்குமே தடி தேவை, அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாங்க. அப்புறம் தண்ணி தேவை, இதனால் தாகம் எடுக்கும், அது குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு பர்பஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமாக நமக்கு உருவகப்படுத்துறதுக்கு தண்டம்னு சொல்லுவாங்க. தண்டம் அப்படிங்கிறது
தண்டமா கிருக்குவாரு அப்படிங்க, அந்த அவன் தண்டமா இருக்கான் சும்மா சுத்துறான் அப்படின்னா அது சும்மா கையில வச்சுக்கிறதான். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ப்ரோ, ஐஎம் பேர் போட்டிருக்கீங்க, பேர் படிக்கல, மெயில் அனுப்பியிருக்கீங்க, காஞ்சிபுரத்துலேருந்து அனுப்பியிருக்கிறீங்க. ஐ டெல் அபவுட் மை ஃப்ரெண்ட் ப்ரோ, மை ஃப்ரெண்ட் இஸ் நேம் இஸ், பேர் படிக்கல, 15 வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க, ரொம்ப நல்ல பையன் ப்ரோ, எந்த கட்ட பழக்கமும் இல்லை, சாமி பக்தி அதிகம். அவனுக்கு 10 மாதம் முன்னாடி மேரேஜ் ஆச்சு, இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கான் ப்ரோ. அவன் ஒய்ஃப் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவனை யாரு கூடவாவது வச்சு கம்பேர் பண்ணி பண்ணி பேசுகிறாங்க, எதுக்கு எதுக்குன்னு சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்க. 10 மாதத்தில் 4-5 தடவை பஞ்சாயத்து வச்சு சேர்ந்தாங்க, இப்போது அதனால் தாங்க முடியலை, அதனால் தாங்க முடியல, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கான் ப்ரோ. பட் இந்த மேரேஜுக்கு முன்னாடி அவனுக்கு வேறு ஒரு கேர்ளோட என்கேஜ்மெண்ட் ஆகி மேரேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு கொஸ்டின் என்னென்னா, எனக்கு அந்த 15 வருஷமாக தெரியும் அந்த பையனை, ரொம்ப நல்ல பையன், அவங்க ஃபேமிலி சாமி பக்தி அதிகம், ஏன் அவனுக்கு இப்படி நடக்குது ப்ரோ, ப்ளீஸ் டெல் தி ஆன்சர் ப்ரோ. வாழ்க வளமுடன். சகோதரர்களே, நான் தான் முன்னாடியே சொன்னதான், நமக்கு வாழ்க்கை துணையாக வர்றவங்க நம்ம பாவத்தை கழிக்கிறக்காக தான் வராங்க ஆச்சுங்களா. அப்போது நம்ம வந்து எல்லோருக்கும் ஒரு விதத்தில், ஏதேனும் ஒரு விதத்தில் நம்முடைய பாவப்பதிவுகள் கழிஞ்சிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து பிஸ்னஸில் வேலையில் உங்களுடைய பாவப்பதிவுகள் கழிஞ்சிட்ருக்கு அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டீங்கன்னா வாழ்க்கை துணை சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒருவேளை எல்லாமே செட்டில் பண்ணி சரி பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து நின்னீங்கன்னா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அது நமக்கே தெரியாது ஆச்சுங்களா. இந்த வாழ்கிற வாழ்க்கையை நம்ம அவுட் ஃபோக்கஸாக வாழ்ந்துட்டே இருக்கிறனால தவிர்க்கவே முடியாது, இதுதான் இயல்பு. ஏன்னா நம்ம வெளியில் தான் ஓடுறோம், நமக்குள்ளே போகல, வெளியில் போகிற வரைக்கும் பிரச்சனை தான், எது வேணும் வேணும்ட்டு போகிறோமோ அதனால நமக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆச்சுங்களா. வெளியில் என்றைக்கும் நிம்மதியெல்லாம் இல்லை, புரிஞ்சுதுங்களா. வெளி உலகம், வெளி உலகம் தான் அது கலிகாலம், புரிஞ்சுதுங்களா. எத்தனை செய்திகள் பார்க்குறீங்க, எங்கே சண்டை கட்டுறாங்கிறீங்க, எத்தனை பெண்கள் தன் கணவர்களுக்கு விஷம் வச்சு கொடுக்குறாங்க தெரியுங்களா, எத்தனை செய்திகள் வருது, அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். இந்த அளவில் தப்பிச்சிட்டாருன்னு நினச்சிக்கலாம் ஆச்சுங்களா. இந்த அளவில் ஓகே, சாஃப்டாக ஒரு ஒரு வருஷத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கேடுகளை எல்லாம் உணர்ந்து தப்பிச்சு வெளியில் வந்துட்டார் அப்படிங்களா. ஆனால் இவருடைய வினைப்பதிவுகள் வந்து இந்த விதத்தில் கழியணும்னு இருந்தால் அதை யார் தடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து இறைவன் விட்ட வழி அப்படின்ட்டு ஆண்டவங்கிட்ட பாரத்தை போட்டுட்டு நம்ம வாழ்க்கை நம்ம சுயத்தில் நிற்கிறதுக்கான வாழ்க்கை ஏதோ அதை நோக்கி போனால் வாழும் வாழ்க்கையில் நிம்மதியை வெளியில் தேடுறவங்க சீரழிவாங்க ஆச்சுங்களா. வெளியிலிருந்து ஒரு நிம்மதி வரணும்னு நினச்சா அந்த நிம்மதி வராது ஆச்சுங்களா. வெளியில் நிம்மதி இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது. வெளியில் காந்த ஆற்றல் விரயம் செஞ்சு நிம்மதியை இழுக்க முடியாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் ப்ரோ. மை பிரதர் இஸ் ஆல்சோ ப்ராக்டிசிங் செலிபஸி, 3 மாதமாக பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கு 26 வயசு ஆச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. அவருக்கு வந்து ஒரு பெண்ணு கூட லவ் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த பொண்ணுக்கு 25 வயசு ஆச்சு, அந்த பொண்ணு வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அந்த இவர் அவாய்ட் பண்ணுறாரு, செலிபஸியில் இருக்காங்க, பட்டு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்போ ரொம்ப அப்செட்டாக இருக்காரு, பட்டு அந்த பொண்ணை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறார். அதாவது ஒரு மனுஷனுக்கு மரணம் அப்படிங்கிறதும் நிகழ்த்தா போகுது, அது நம்முடைய உயிரணுக்களை போயிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட மட்டும்தான் கொடுத்து அழியணும்னு நினச்சா அது தலையெழுத்து யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்முடைய மனதளவிலும் காந்த அளவிலும் உயிராற்றல் அளவிலும் எல்லா ஆற்றல் அளவிலும் நம்முடைய காந்தத்தை கொண்டுட்டு போயிட்டு இன்னொருவரிடம் வச்சோம் அப்படின்னா நம்ம பலவீனம் தான் ஆகும். பலவீனம் வந்து மனதளவிலும் ஆகும், அதே சமயத்தில் உயிரணுக்கள் அதோட எக்ஸ்ட்ரீமாக அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலும் உயிரணுக்களை கொண்டுட்டு போய் நம்ம பலவீனம் தான் ஆக போகிறோம் ஆச்சுங்களா. உண்மையாக வாழ்க்கையில் நம்மை உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், வாரிசு வேணும், உங்களுடைய பொருளாதார சூழல்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறக்குன்னா அந்த அளவில் மற்றும் பற்றோடு இருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஆனால் வாழ்க்கையே அவங்க தான் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை சிதஞ்சிரும், புரிஞ்சுதுங்களா. ஏன்னா காதல் அப்படிங்கிறதும் ஒரு பெண்கள் மீது அளவுக்கு மீறி பற்று பாசம் வைக்கிறதும் நமக்கு நாமளே குளிப்பறிச்சுக்கிறதுக்கு தான் சமம். ஆண்கள் வலிமையாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், பிரம்மச்சரியத்தில் இருக்கணும், அவர்களை அவள் அந்த பிரம்மச்சரியத்தாலும் அந்த ஆற்றலாலும் ஈர்க்கப்பட்டு பெண் வரும்போது தேவைனா ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதை விட்டுட்டு அவங்க தான் வாழ்க்கைன்ட்டு போகும்போது அது நம்ம மரணத்தை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஏன்னா நம்ம உயிரணுக்களை அப்புறமேதமாக இழக்க போகிறோம். உங்கள் நண்பர் அந்த பெண்ணை கண்டிப்பாக திருமணம் செஞ்சாருன்னா ஆயுசு ரொம்ப குறையும், இப்போவே 36 வயசு மிச்சம் மீதி இருக்கிற அந்த பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்காக அபரிமிதமாக உயிரணுக்களை விரயம் செய்வார் அவர். அது இப்போ அவர் போனால் இப்போ அவர் இதுலேருந்து விலகி இது அந்த பொண்ணு இல்லைன்னு நான் வாழவே மாட்டேன்னு சொன்னாலும் அந்த பெண்ணு வந்து அந்த பெண்ணோட வாழ்ந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான், பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. எங்கே இருந்தாலும் உயிரணுக்களை அபரிமிதமாக விரயம் செய்கிறாரு, இப்போ கவலையில் செய்கிறாரு, காலப்போக்கில் சரியாயிரும் ஆச்சுங்களா.
பத்து 11 வருஷம் டிஃப்ரெண்ட்ல இவருக்கு இப்போ தேவையே இல்லை. 36 வயசுக்கு மேல என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. எவ்வளோ பெரிய வாய்ப்பு இந்த பிரபஞ்சத்தில் நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு. அதையெல்லாம் விட்டு போட்டு இப்படி போயிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கல. பெண்களை நம்பி பின்னால போகாதீங்க, அது வந்து நம்மை பலவீனப்படுத்தும் மனதளவில் உடல் அளவில். கடைசியில் சக்ஸஸ் ஆனாலும் நம்ம தான் பலவீனமாகணும். ஆகவே ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களுக்கு நல்ல தகுதியான வாழ்க்கை துணை அமைஞ்சு வரணும்னு இருந்தால் வரட்டும், வந்தால் அவங்க மூலமாக கூட நம்ம ஆற்றல் விரயமாகும், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அல்லது அதில் பற்று இல்லாமல் வாழ பழகுங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நம்ம விந்துஜயம் பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு நல்ல தவ முறைகள் இது போல் 2 மணி நேரம் எல்லாம் தவம் பண்ணுறதுக்கான ஆற்றல் பெற்ற சகோதரர்கள் மிக எளிமையாக நான் சொல்கிறது புரிஞ்சுக்குவீங்க, எல்லாமே தெரியும். வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா, தூக்கத்தில் ஸ்கலிதம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு மாதிரியான உணர்வு அடிவயிற்றில் தோன்றியது, இதுக்கு என்ன செய்யலாம், உடனே தியானம் செய்யலாமா? ஸ்கலிதமான உடனே ஆண்குறி மற்றும் உடலில் யாரோ உள்ளே செல்வது போல இருக்கு மற்றும் மயக்க நிலையில் இருந்தேன், இதனால் உயிர் சக்தி வெளியேறி இருக்குமா? ஸ்கலிதமான உடனே ஒரு மாதிரியான வைப்ரேஷன் வயிற்றில் இருந்தது, இது பற்றி உங்கள் கருத்து என்ன? சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கும்போது விந்துஜயம் பயிற்சி செய்யலாமா? சாப்பிடையில தண்ணி குடிக்கும்போது முன்னாடி அதுக்கு முன்னாடி பயிற்சி செய்யலாம் ஆச்சுங்களா. அடுத்தது வந்து சொப்பன ஸ்கலிதமெல்லாம் ஆச்சுன்னா அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க ஆச்சுங்களா. ஏன்னா அது நம்முடைய பாவம், நம்முடைய பழைய பழக்க வழக்கங்களின் ஒரு கழிவுகள் வெளியில் ஏறுதுன்னு அதை கண்டுக்காமல் விட்டுருங்க. அதன் மூலமாக பெருசாக நீங்கள் ஆற்றலாம் இழக்க மாட்டீங்க. 48 நாள் ஸ்ட்ராங்காக பிரம்மச்சரியம் கடந்து வாங்க. வாழ்க வளமுடன். பிரம்மச்சரிய புத்தகம் எழுதி விட்டீர்களா? எப்போது வெளியிடுவீர்கள்? வாழ்க வளமுடன். புக்கு எழுதி இருக்குதுங்க, எழுதி தான் வச்சுருக்குது, எழுதிட்டே இருக்குது, எடிட் பண்ணிகிட்டே இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னாங்க, அது வந்து முடிவே நிறைய விஷயங்கள் சேர்த்திக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த வேலை போயிட்டே இருக்குது. சில சமயங்கள் நம்ம வேலைப்படுனால கொஞ்சம் கவனமும் செலுத்த முடியாமையும் போகுது. புத்தகம் எழுதுகிறவங்க வந்து ஆடியோவாக மாற்றி எழுதிடுறாங்க. ஆடியோவாக மாற்றி வெளியிட்ட அந்த புத்தகங்கள் படங்களாக வெளிவிடுது, வீடியோவாக வருது. ஆனால் இப்போ நம்ம வீடியோலேயே நிறையா பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம்? வீடியோவில் நான் கிட்டத்தட்ட 1000 வீடியோக்களுக்கு மேலே நம்ம பேசி பேசி போட்டிருக்கோமே, அதில் இல்லாத ஏதோ ஒரு சில விஷயங்களை தான் நம்ம புத்தகத்தில் சேர்த்து போகிறோம். முடிஞ்ச அளவு சகோதரர்கள் எல்லா வீடியோஸ் கூட டவுன்லோட் பண்ணி பண்ணி ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு சேஃபாக வச்சுக்கோங்க. அதில் இல்லாத எந்த விஷயத்தை இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டே நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். ஆகவே இந்த வீடியோஸ் எல்லாம் சேஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யூடியூப்ல இருக்கிற வீடியோ ஆச்சுங்களா, பயிற்சி வீடியோ டவுன்லோட் பண்ணி வரீங்க. ஏன்னா அது அப்டேட் ஆகும், அப்டேட் பண்ணிடுவோம், அப்டேட் மாறிட்டே இருக்கும். சில சகோதரர்கள் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணி மாற்றி போடுவோம். ஆகவே பயிற்சிகள் இல்லை, இந்த வீடியோஸ் எல்லாம், இந்த பிரம்மச்சரியத்துக்காக பேசுகிற வீடியோஸ் எல்லாம் இதுவரை ஒட்டுமொத்த தமிழ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்துக்காக இவ்வளோ தூரம் வீடியோவில் யாரும் பேசினதே இல்லை. இதே நீங்கள் ஒரு 10-20 புத்தகங்களுக்கு சமம் ஆச்சுங்களா. முடிஞ்ச அளவு சேஃபாக வச்சுக்கோங்க. ஒரு வேளை இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 என்ன சொல்லானாங்க அந்த திரைப்படம் சம்மந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணி காப்பிரைட்ஸ் கிளைம் அது இதுன்னு வந்தது. ஆகவே எதுவும் நிரந்தரம் இல்லை. நீங்கள் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 8 சேலஞ்சு இது 8வது சேலஞ்ச் போயிட்டு இருக்கு, எல்லாம் டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்கால சந்ததிக்கு பயன்படலாம், பயன்படும். அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. நான் அதனால தான் யோசிக்கிறேன். ஏன்னா சில லட்சங்கள் செலவு பண்ணி புத்தகமாக போடணும், இல்லை PDF போட்டு போட்டு கொடுத்தோம்னா எத்தனை புத்தகங்கள் PDF இருக்குது, அது யார் படிக்கிறாங்க? என்னை அது வந்து ஒரு பயன் இல்லாமல் மாறும். புத்தகமாக மாற்றலாம் அப்படிங்கிறது காகிதமாக மாற்றும்போது நீ வர எதிர்காலத்தில் உலகம் நிரந்தரம் இல்லாத இடமாக மாறிட்டு இருக்கீங்கள. நம்ம இதெல்லாம் தேவையான ரிஸ்க் எடுத்து பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த 2021 ரிலீஸ் ஆகாது, 2022 தான் பிளான் பண்ணணும் புத்தகம் ரிலீஸ் பற்றி. ஸோ அதுவரை கால சூழ்நிலைகளை கணித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெளியிடலாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது ஒரு 2 கேள்வி இருக்குங்க, பார்த்துட்டு முடிச்சிடலாம். அண்ணா எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஆனால் எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து நான் இப்படி ட்ரெஸ் பண்ணால் அப்படி சொல்கிறாங்க, அப்படி ட்ரெஸ் பண்ணால் இப்படி சொல்கிறாங்க, எந்த பொண்ணும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் உங்களை முடிஞ்ச அளவுக்கு அடாப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் சுயத்தில் இருங்க. அடுத்தவர்கள் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பிரம்மச்சரிய ஆற்றலை அபரிமிதமாக அதிகரிக்கும் போது, நீங்கள் ஸ்ட்ராங்கான மனிதனாக தவத்திலும் தியானத்திலும் நிலைச்ச மனிதனாக இருக்கும்போது நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தெரிவீங்க. நீங்கள் நல்லா கவனிக்கல, ஒரு பள்ளியில் ஒரு சிலர் மட்டும் எந்த ட்ரெஸ் வேணாலும் போடுவாங்க, அயன் கூட பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்களை பார்த்தா பிரைட்டாக இருப்பாங்க. ஏன்? ஏன்னா அது இயல்பாகவே அந்த கவர்ச்சி பரம்பரை வழியாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுபோல் நீங்களும் மாறலாம் ஆச்சுங்களா. அழகு வெளியில் தேடுறவங்க உங்களுக்கு நட்பாக கிடச்ச என்ன பயன், இல்லை காதலாகவோ பொண்ணாக கிடச்ச என்ன பயன்? வெளியில் அழகு தேடுறவங்க இன்னொரு அழகு வந்தால் போயிடுவாங்க. உங்களுக்கு உள்ளார்ந்த அழகை நீங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் நீங்கள் தூய்மையாகவும் ஸ்டெடியாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாறுங்க.
ரொம்ப அவுட் சைடு கமெண்ட்ஸுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அவுட் சைடில் வெளி உலக மக்கள் என்னென்ன கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் நாம் யோசிச்சிருந்தா இந்த பிரம்மச்சரியத்துக்கு இவ்வளோ வீடியோஸ் இவ்வளோ தூரம் நம்ம சொல்ல முடியாது ஆச்சுங்களா. வெளி உலக விஷயங்களை நல்லது சொன்னால் எடுத்துக்கோங்க, கெட்டது சொன்னால் இக்னோர் பண்ணிடுங்க. அவர்கள் அறிவு அவ்வளோதான் நினச்சிட்டு உங்கள் சுயத்தை விரும்பாத யார் உங்கள் கூட வந்தாலும் நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க ஆச்சுங்களா. ஆகவே கவலைப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் என்ன வந்தாலும் கண்டுக்காதீங்க. வாழ்க வளமுடன். ஆனால் சின்சியர்லி ஃபாலோயிங் யூடியூப் பண்ணால் 20 நாள் கடந்து வந்துட்டேன். ஐ எம் ஹேவிங் ஒரு டவுட்டு, நான் வந்து ஆக்டராக மாறணும்னு நினைக்கிறேன், முத்திரை பைத்தல் போட்டே இருக்கேன். சம் ஒன் இஸ் கம்மிங் இன் மை மைண்ட், ஆல்சோ வாண்ட் டு பி அன் ஆக்டர். இஸ் ஆல் மை வைப்ஸ் அண்ட் எனர்ஜிஸ் வில் கோ டு தட் பர்சன். வாட் ஷுட் ஐ டூ? ஹவ் ஐ வாண்ட் டு பி ஃபோக்கஸ்? பாஸ்ட் ஃபியூ டேஸ் ஐ எம் ஃபேஸிங் கைண்ட் ஆஃப் ஃபியர் எக்ஸப்ட் மீ. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஜாப். ஈவன் தோ ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் பர்சன், சம்ஹவ் ஐ காட் டிஸ்ட்ராக்டட். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். வாழ்க வளமுடன். இந்த காலத்தில் இருக்கிற நடிகர்கள் எல்லாமே ஆச்சுங்களா சுய திறமையால் வந்தவங்க. 8 கோடி மக்களில் 1-2 பேர் ஆச்சுங்களா, மீதி பெரும்பாலும் ப்ரொமோட் பண்ணப்படுறாங்க ஒரு சிலரின் நோக்கங்களுக்காக, வாரிசுகளாக, பல்வேறு விதங்களில். 8 கோடி பேரில் நீங்கள் ஒரு 10 பேருக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும், புரிஞ்சுதுங்களா. நீங்கள் வந்து திரைப்படத்துறைக்குள்ளே போய் நடிகராகி பெருசாகணுமே முத்திரைப்பித்தல் போடணுங்கிறது இல்லை, அதனால் எத்தனை பேர் சிதைவாயிருக்கு ஆச்சுங்களா. உங்கள் வாழ்க்கையில் மற்ற கடமையை செய்யுங்க, நீங்கள் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக செய்யுங்க சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி. நடிக்கிறதெல்லாம் நடிக்கலாம் ஆச்சுங்களா, சமுதாயத்துக்கு பயன்படும் விதத்தில் வாழணும் முதல், புரிஞ்சுதுங்களா. அப்புறம் எல்லோரும் நம்மளை பார்த்து கை தட்டணும் அது பண்ணும் இது பண்ணும் நினைக்காதீங்க, அது கூத்தாடி வாழ்க்கையில் அது ஒரு வாழ்க்கையே கிடையாது, புரிஞ்சுதுங்களா. அது நடந்த சந்தோஷம், ஆனால் அதுதான் வேணும் அப்படின்ட்டு ஓட வேண்டியதில்லை, புரிஞ்சுதுங்களா. நீங்கள் சுயத்தில் இருங்க, நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கான வாய்ப்பு வந்தால் பயன்படுத்திக்கோங்க, வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இதுக்காக முயற்சிகளை செய்யுங்க, ஸ்டெப்ஸ் எடுங்க, தவறு இல்லை. அதுக்காக அதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு மற்றதெல்லாம் கோட்டை விட்டுறாதீங்க. எவ்வளவோ பேர் இது போன்ற கனவு உலகத்துக்காக வாழ்க்கையை சிதைச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஃபீல்டில் இருக்கிற உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆகவே சகோதரரே, வாழ்க வளமுடன். நீங்கள் வந்து திறமையாக யூடியூப்பில் கூட நிறையா நடிச்சு வெளியிடுங்க. உங்கள் திறமையை முதல் நீங்கள் வெளிக்காட்டுங்க, புரிஞ்சுதுங்களா. வெளிக்காட்டிகிட்டே இருங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. ஒரு 6 நாள் 7 நாள் இருக்குன்னா திரைப்பட வாய்ப்பு போடாதீங்க, உனி சினிமா ஃபீல்டெல்லாம் கொலாப்ஸு, புரிஞ்சுதுங்களா. யாரும் பார்க்க மாட்டாங்க, வேறு வேலை இல்லையா, அக்கௌண்ட்டு ஒருத்தன் அக்கௌண்ட்டு நடிக்கிறான்னு தெரிஞ்சு அதை எத்தனை தடவை பார்க்குறது, பார்க்க மாட்டாங்க ஆச்சுங்களா. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் க்ரியேட்டிவிட்டியாக ஒரு சின்ன டீமை உருவாக்கி சுயமாக எத்தனை பேர் யூடியூப்பில் நடிக்க ஆரம்பித்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது போல் பண்ணுங்கள். ஏதாச்சும் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள், சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்திலே பண்ணுங்கள் ஆச்சுங்களா. ஆனால் சும்மா இருக்காதிங்க, அது வருன்னு கனவு வாழ்க்கையில் மூழ்கி இருக்காதிங்க, ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருங்க. ஒரு செல்ஃபோன் போதும் ஆச்சுங்களா, அதை வச்சு எப்படி நீங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி நீங்கள் உங்களை வளர்த்துக்கலாம் அப்படியெல்லாம் யோசிங்க, புரிஞ்சுதுங்களா. ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி எத்தனையோ பேர் பண்ணுறாங்க ஆச்சுங்களா, வெறும் வச்சு யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, தனியாக அமர்ந்து என்னென்னவோ பண்ணுறாங்க இல்லையா. வெட்டியாக இருக்கக்கூடாது, நான் அது பண்ண போகிறேன், நான் படித்து முடிச்சுட்டேன், நான் வெட்டியாக இருப்பேன், நல்ல வேலை வரட்டும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏதாச்சும் சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக பண்ணிகிட்டே இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச விதத்திலேயே பண்ணிகிட்டு இருங்க, ஏதாச்சும் ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும் ஆச்சுங்களா. சும்மா இருந்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கிறது நான் என்றைக்குமே ரெக்கமெண்டே பண்ணுறது இல்லை. முத்திரை பைத்தல் போட்டு கொண்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், போட்டே இருக்கலாம், ஆனால் நீங்கள் செயல்படணும்ல ஆச்சுங்களா. நீங்களும் செயல்பட்டுட்டே இருக்கணும், முத்திரை பைத்தல் போட்டே இருக்கணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பாதையில் போயிட்டும் இருக்கணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஏன்னா நேற்று வீடியோ போடாததுனால நான் உங்கள் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீண்ட நேரம் பேசியாச்சு. மீண்டும் நாளைய தினம் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.